ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். பொதுவாக புட்டு அப்படின்னாலே அது நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஓகே, இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். புட்டில் வந்து நிறைய டைப் இருக்குது. கேழ்வரகு புட்டு, கோதுமை புட்டு, கம்பு புட்டு, ராகி புட்டு, சிவப்பரிசி புட்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான புட்டு வந்து விரும்பி சாப்பிட பிடிக்கும். இன்னைக்கு ஒரு புதுமையான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரவையில் பண்ணுவாங்க. வறுத்த ரவை, வெல்லம், தேங்காய், முந்திரியெல்லாம் போட்டு பண்ணுவோம். தித்திப்பான சுவையில் இருக்கும். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலும் இல்லை சுவாமிக்கு வந்து பிரசாதமாக நீங்கள் உடனடியாக ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் பண்ணலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்குன் புட்டு. இந்த ஸ்வீட்டான ரங்குன் புட்டு ரெசிப்பியை என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு உருக்கிக்கலாம். இதிலேயே 10 போல முந்திரியும் போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம், தேங்காய். இது 1/4 கப் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். தேங்காயோட பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெள்ளையாக இருக்கக்கூடிய தேங்காயோட பகுதியை மட்டும் துருவி இந்த கடாயில் இருக்கக்கூடிய நெய்யிலேயே போட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். தேங்காயோட கலர் வந்து மாறக்கூடாது, அதோட ஈரப்பதம்லாம் குறைஞ்சி லைட்டாக ட்ரை ஆகி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதே கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டு உருக்கிட்டு 1 கப் அளவுக்கு ரவை வந்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ரவையை வந்து கடாயில் கொட்டி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நிதானமாக வறுக்கணும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. கரண்டியில் கொஞ்சம் எடுத்து பார்த்தாலே நல்லா மணல் மணலாக உதிரி உதிரியாக கீழே விழுகுது. இது கரெக்டான பக்குவம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீட்டோட இனிப்புக்காக வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். வெல்லம் நல்லா கொதிச்சு முழுமையாக கரைஞ்சி வந்தாலே போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போ வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி பாகு வந்து ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கடாயில் வந்து ரவை வறுத்து வச்சுருக்கோம். அந்த வறுத்த ரவையில் இந்த வெள்ளப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெள்ளப்பாகுலேயே ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை எடுக்காமல் எந்த ஒரு கட்டையும் விழக்கூடாது. ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறேன். நம்ம ஏற்கனவே வெள்ளப்பாகு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கரெக்டான ரேஷியோ 1 பங்கு ரவை அப்படின்னா தண்ணி வந்து 3 பங்கு அளவுக்கு ஊற்றணும். அதில் நான் வெள்ளப்பாகு காய்ச்சிறப்ப 2 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. மிச்ச 1 பங்கு அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர்லையும் கிடைக்கும். தேங்காய் பாலில் ரவையை வந்து வேக வச்சோம். 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த ரவை வந்து தேங்காய் பாலோட நல்லா வெந்து நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு திக்கான ஃபார்மேட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஃப்ளேவருக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், வறுத்த முந்திரி, தேங்காய் துருவல்லாம் போட்டு கலந்து விட போகிறோம். நெய்யில் ஃப்ரை பண்ண தேங்காய் முந்திரி எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு வந்து திராட்சை வந்து வறுத்து போட விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் வந்து வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சுக்காக ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டு கலந்தாச்சு. அந்த கடாயோட ஹீட்டுக்கு நெய் வந்து நல்லா உருகிரும். சூப்பராக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து உங்கள் இஷ்டம் போல் ஒரு பவுல்லையோ இல்லை அந்த மாதிரி குளிக்கரண்டியில் எடுத்து அழகாக அந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது.
தான். இந்த ஸ்வீட்டை குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சேம் இதோட டேஸ்ட்டும் சரி, ப்ரொசீஜரும் சரி, நம்ம கேசரி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நெய்யில் வறுத்த தேங்காய், அதுக்கப்புறம் வந்து இனிப்புக்கு வந்து நம்ம சக்கரை பயன்படுத்தாமல் வெல்லம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கல, நேச்சுரல் கலரோட தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும். தேங்காய் முந்திரிலாம் வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட் அப்படியே அள்ளும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வீக்கில். ஓகேங்க, இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்குன் புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.